ஹாய் மச்சி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பொண்ணுங்க கூட பேசும்போது எந்த டாபிக் பேசுகிறது அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை எதுக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம யூடியூப் குடும்பத்தினர், பாடி லாங்குவேஜ் குடும்பத்தினர் நிறையா பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புறீங்க, ப்ரோ இன்ஸ்டாகிராமில் எனக்கு அது என்ன ப்ரோ எந்த டாபிக் பேசுகிறது இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பொண்ணுங்க கூட அப்படின்னு கேட்டால், ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாபிக் அப்படின்றதே கிடையாது மச்சி. இந்த டாப்பிக்கை பற்றி பேசினா பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம், இந்த டாப்பிக்கை பற்றி பேசுனா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. ரெண்டே ரெண்டு விஷயம்தான். இது வந்து யூனிவர்சலாக எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் பேசுகிறீங்க, ஏதோ அதை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படின்னா, அது வந்து காமெடி சம்மந்தப்பட்ட டாபிக் இல்லை ஃபன்னாக இருக்கணும். ஏன்னா சிரிக்கிறது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும், விரும்பவும் செய்வோம். பொண்ணுங்களும் அதை விரும்புவாங்க, அதை சொல்லுவாங்களே எங்களுக்கு ஹியூமரான ஒரு பையன் தான் வேணும் அது மாதிரி. ஸோ கொஞ்சம் காமெடியாகவே கொண்டு போங்க டாப்பிக்கை, ஏன்னா அதான் பெஸ்ட்டு, சேஃபு. ஒரு சேஃப் ஜோனில் நம்ம இருக்கணும் அப்படின்னா காமெடியாக தான் நம்ம கொண்டு போகணும். நீங்கள் கேட்கலாம், மச்சி நான் காமெடியாக தான் பேசுகிறேன், ஆனால் அந்த பொண்ணு என்கிட்ட பேச மாட்டேங்குது, என்ன மச்சி அப்படின்னு கேட்டால், அப்போ அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கணும்ல, ஓரளவுக்கோச்சு ஒரு பிடிப்பு அப்படின்னு இருந்தால் தான் நம்ம பேசுகிறது பிடிக்கும். அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்காத போது நம்ம ஃபன்னியாக பேசுனா என்ன, இல்லை பெரிய பேச்சாளர் மாதிரி பேசுனா என்ன, ஒன்றுமே கிடையாதே. எனக்கு ஒரு பையனை பிடிக்காதுப்பா, அவை வந்து என்ன பேசினாலும் எனக்கு பிடிக்காது, அது நல்லதாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. அது மாதிரி ஒரு பையனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது மச்சி, என்னை மன்னிச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறது அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் அப்படின்றத தயவு செய்து தெரிஞ்சுக்கிட்டு அது சம்மந்தமாக நீங்கள் பேச ஆரம்பிங்க. பேச ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கேஷுவலாக பேச ஆரம்பிச்சு அப்படியே சூடு பிடிச்சி கொஞ்சம் போகுது அப்படின்னா அந்த பொண்ணை பேச வைங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்ற போது அவங்கள வந்து பேச வைக்கணும். புல் த வேர்ட் ஃப்ரம் த மவுத்து, அது மாதிரி நீங்கள் பண்ணணும். அதான் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்களே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அந்த பொண்ணு சைட்லேருந்து ஒரு பதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா ரம்பம் போடுறீங்கன்னு அர்த்தம். அந்த சைட்லேருந்து இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஓகே, இந்த டாபிக் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த டாபிக் அந்த பொண்ணுக்கு பிடிக்கும், உங்களையும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ரெண்டும் பிடிக்கும், உங்கள் கூட பேசணும்னு விருப்பப்படுவாங்க. மித்தபடி மச்சி ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் அப்படின்னா எதுவுமே கிடையாது. நீங்களே சொல்லுங்கள், அப்படி ஏதோச்சும் ஒன்று இருக்கா, அப்படி இருந்துச்சா அப்படின்னா சொல்லுங்கள், ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம பாடி லாங்குவேஜ் குடும்பத்தினர் எல்லோரும் பயன்படுத்திக்குவாங்க. இல்லை உலக ரீதியில் இருக்கும் பல பசங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ மச்சி வெரி சிம்பிள், ஃபன்னியாக நீங்கள் கொண்டு போகணும், அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்கணும். ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்காக, என்ன இன்ட்ரெஸ்டிங், அந்த பொண்ணுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது சம்மந்தமாக பேசணும். அந்த பொண்ணு வாயிலிருந்து கொஞ்சம் வார்த்தைகளை வர வைக்கணும். மித்தபடி பொண்ணுங்களுக்கு பிடிச்ச டாபிக் இது, இதை பற்றி பேசுனா கரெக்ட் ஆயிடுவாங்க, இதை பற்றி பேசுனா அட்ராக்ட் ஆயிடுவாங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. கூகுளில் கூட போய் பார்த்துக்கோங்க, ஃபன்னியாக பேசணும் அப்படின்பாங்க இல்லையா, பேஷன் அப்படி பேசணும் அப்படின்பாங்க இல்லை, அப்படின்னா உங்கள் பேஷன் சம்மந்தமாக நீங்கள் பேசணும், அது பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதை மாதிரி நீங்கள் கொண்டு போகணும். கேட்கும் போதே அந்த பொண்ணுனால விஷுவலைஸ் பண்ண முடியும், ஆ இதை பண்ண போகிறான் அதை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் பேசணும் மச்சி. அது மாதிரி நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி, அப்படியே பாடி இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஹூ 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 ஹா அப்படின்ற மாதிரினா பாடி லாங்குவேஜோடு நீங்கள் பேசணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஐ கான்டாக்ட் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும் மச்சி. ஓகே மச்சி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.